ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்துக்கலாங்க. வேர்க்கடலை சட்னிக்கு நான் 100 கிராம் வேர்க்கடலை போட்டு இப்போ வறுக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கனமான கடாயை வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு வேர்க்கடலை வந்து தீயாமல் கிடைக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கலாங்க. 100 கிராம் வேர்க்கடலை போடுறேங்க. நம்ம வேர்க்கடலையே வறுத்துக்கலாங்க. வறுக்கணும் 5 நிமிஷம். மீடியமாகவே வச்சு வருங்க, ரொம்ப அதிக தீயை வைக்காதுங்க. எல்லாம் தீஞ்சிடும், உள்ளே நல்லா இதாகாமல் இருக்கும். நமக்கு மேலே தோல் எல்லாம் தீஞ்சு வந்துடும். நமக்கு நல்லா வறுபட்டுருச்சுங்க பாருங்க, இந்த மாதிரி வறுபட்டுருக்கணுங்க. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் போட்டு மாற்றிடலாங்க. இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு தோலை உரித்து எடுத்துக்கலாங்க. தோலை வந்து நம்ம ஒரு தட்டில் போட்டு நல்லா கையால் தீத்தி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வேர்க்கடலையை வந்து தோல் இல்லாமல் எடுத்தாச்சுங்க. இதை நம்ம இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதில் ஒரு 6 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி பாருங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து, ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். நான் 10 எடுத்து வச்சுருக்கேன், 1/4 மூடி தேங்காய் தாங்க, அதே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம வேர்க்கடலை கூட சேர்த்தாச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு சேர்த்தாச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இது ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு மிக்சிங் அதில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. நான் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேங்க பாருங்கள். இப்போ நம்ம தாளிப்பு தாளிச்சிடலாங்க. ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை 1 கப்பு, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை போட்டுக்கலாங்க. இப்பொழுது நம்ம சட்னியில் ஊற்றிக்கலாங்க. தாளிச்சு பாருங்கள், நம்மளுடைய வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.